மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியின் கூட்டம் நேற்று மாலை சேர்மன் துர்கா பரமேஸ்வரி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் 24 வார்டுகளின் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். நகராட்சி அலுவலர் தீர்மானத்தை வாசித்தபோது திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மதிமுக, சுயேட்சை என 12 கவுன்சிலர்கள் தங்களது கோரிக்கைகளை ஏதும் நிறைவேற்றப்படுவதில்லை, 3 மாதங்களாக குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது என குற்றம் சாட்டினர். சீர்கேட்டை கண்டித்தும் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நீடித்த இந்த ஆர்ப்பாட்டம் இன்றும் தொடர்கிறது. கவுன்சிலர்களுக்கு ஆதரவாக 50-க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.